வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். தமிழக பாஜக மாநில தலைவர் 3 மாதம் லண்டன்ல கோர்ஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு தமிழகம் திரும்புறாரா? அவரை வரவேற்பதற்காக பல்வேறு மாவட்டங்களில் பாஜகவினர் கிட்டத்தட்ட திருவிழா ரேஞ்சுக்கு வந்து இப்போ வந்து கொண்டாடி இருக்காங்க. பல்வேறு இடங்களில் போஸ்டர்களை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. உதாரணத்துக்கு நீங்கள் கரூர் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அண்ணாமலை அவர்களை வரவேற்று கரூர் மாவட்டம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. கரூர் பாஜகவினர் ஒட்டியிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே நிறையா போஸ்டர்ஸ் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல போஸ்டர், ஊழல்வாதிகளே உஷார், தலைவன் ஆந்திவே அப்படிங்கிற தலைப்பில் பாஜகவினர் இன்னொரு இடத்துல போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரையில் பல்வேறு இடங்களில் போஸ்டர்ஸ் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. பட்டப்படிப்பை முடித்து பாரதம் வருகை தரும் சிங்கம் அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறோம் அப்படின்னு பாஜகவினர் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஒரு பக்கத்தில் தமிழகம் முழுவதும் அண்ணாமலையுடைய வருகைக்கு ஆதரவு தெரிவித்து போஸ்டர்கள், இன்னொரு பக்கம் சமூக வலைதளத்தில் ஹேஷ்டேக் TN வெல்கம்ஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஹேஷ்டேக் இந்திய அளவில் 2 நாட்களாக ட்ரெண்டிங்கில் இருக்கு. இப்போ இது தமிழக அரசியலில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவுக்கு அண்ணாமலையை பிடிக்காது. அண்ணாமலையுடைய வளர்ச்சி காரணமாக தான் அதிமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு ரீசனை சொல்லி கூட்டணியிலேருந்து வெளியேறுறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறுறாங்க. பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறினதுக்கான முக்கிய காரணம் அண்ணாமலையுடைய தனிப்பட்ட வளர்ச்சி, ஒன்று. ரெண்டாவது திமுக. திமுகவை எந்தெந்த ரூட்லலாம் எதிர்க்க முடியுமோ அந்தந்த ரூட்லலாம் அண்ணாமலை எதிர்க்கிறாரு. டிஎம்கே ஃபைல்ஸை வந்து வெளியிட்டார். பாத யாத்திரை போனார். அந்த பாத யாத்திரையே திமுகவை எதிர்த்து தான் பாத யாத்திரை போனார். இதெல்லாம் திமுகவுக்கு காண்டு. அப்போ திமுகவினர் அதிமுக திராவிட கட்சிகள் அண்ணாமலையை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சில பாஜகவுடைய ஆதரவாளர்கள், வலதுசாரி சிந்தனையாளர்கள் ஒரு சில பேர் வந்து அவசரப்பட்டு என்ன பதிவு போடுறாங்க அப்படின்னா, என்ன போருக்கா போயிட்டு வராரு, ஒருத்தங்க போட்டிருக்காங்க சமூக வலைதளத்தில், என்ன போருக்கா போயிட்டு வராரு, இந்த அளவுக்கு பில்டப்பு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பதிவு போட்டிருக்காங்க. அவங்க வலதுசாரி சிந்தனையாளர். ஆச்சரியமாக இருக்குது, வலதுசாரி சிந்தனையாளர் எப்படி அண்ணாமலையுடைய வருகைக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குதுல, அதுக்கு எதிராக எப்படி இப்படி ஒரு பதிவு போட்டாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை தொண்டர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, முக்கிய காரணமே அவர் களத்தில் அப்படி வேலை செஞ்சு காமிச்சிருக்காரு. சும்மா ஒரு வெற்று பிம்பம் கிடையாது இது. அண்ணாமலை நிகழ்த்தி காமிச்சதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு. அண்ணாமலைக்கு முன்பாக தமிழக பாஜக, அண்ணாமலைக்கு பின்பு தமிழக பாஜக அப்படின்னு ரெண்டாக நம்ம வந்து பிரிக்க முடியும். எப்படி மோடிக்கு முன்பு இந்தியா, மோடிக்கு பின்பு இந்தியா அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம்ல, அது மாதிரி தமிழக பாஜகவை அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தா பல்வேறு உண்மைகளை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அண்ணாமலைக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு தமிழக பாஜக? ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் இருந்துச்சு. எப்படி இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது வடிவேலுடைய மீமை எடுத்து போடுவோம்ல, வடிவேலு ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலுடைய மீமை தான் எல்லாத்துக்கும் மீம் கிரியேட்டர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. அது மாதிரி தான் பாலிடிக்ஸில் பிஜேபியை தான் எல்லோரும் கிண்டல் பண்ணிக்கிருந்தாங்க. ஒரு படமாக பாஜகவை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு வசனம் இருக்கும். படத்தை ஓட வைக்கிறதுக்காக பிஜேபியை கிண்டல் பண்ணி படத்தை ஓட வைப்பாங்க. இது மாதிரியான ஒரு சூழலில் தமிழகத்தில் பாஜக இருந்துச்சு 2018-19 அப்படிங்கிற காலகட்டத்தில். ஃபுல்லாக பிஜேபினாலே கெட்ட கட்சி தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் மக்கள் வந்து இருந்தாங்க. அப்படி வந்து திராவிட கட்சிகள் பிஜேபினாலே கெட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வருவதற்கு முன்பாக எல் முருகன் என்ன பண்ணுறாருன்னா, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாரு. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்கு கிடைக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளும் என்ன சொன்னாங்க தெரியுமா, அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால தான் இந்த 4 MLA வந்து கிடைச்சிச்சு. அதிமுகவோட கூட்டணி வைக்காமல் நீங்கள் தனியாக நின்னீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்டு கூட உங்களுக்கு கஷ்டம்தான். ஒத்த ஓட்டு பாஜக, நோட்டாவோடு கீழே தான் இருப்பீங்க, நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி தானே பாஜக அப்படின்னு ஏளனமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை என்ன பண்ணார் அப்படின்னா, அப்படியா, திராவிட கட்சிகளோடு கூட்டணியை அமைக்காமல் நான் எவ்வளோ பெரிய வாக்குகளை வாங்கி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு அவர் துணிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, 3வதாக ஒரு கூட்டணி அமைக்கிறாரு. எல்லாரும் சொல்லலாம் 2014 3வதாக ஒரு கூட்டணி அமைச்சிச்சே பாஜக அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம். 2014 வேற, 2014 தமிழகத்தில் விஜயகாந்த் தலைமையில் பாஜக வந்து அந்த கூட்டணியில் இருந்தாங்க. பாஜக தலைமையிலான கூட்டணி கிடையாது 2014. ஆனால் இப்போ 2024 பாஜக தலைமையில் கூட்டணி அமைச்சிச்சு. பாஜக தலைமையை ஏற்று தமிழகத்தில் பாமக வந்து கூட்டணிக்கு வந்துச்சு. இது ஒரு பெரிய செய்தி. அப்படி திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைக்காமல் பாஜக கூட்டணி 18 விழுக்காடுக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி காமிக்கிறாங்க. தாமரை சின்னத்துக்கு மட்டும் 50 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் விழுகுது. கிட்டத்தட்ட 12 விழுக்காடு வாக்குகளை தமிழகத்தில் பாஜக வாங்குறாங்க. 2% கட்சி, 3% கட்சி, நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படிங்கிற இடத்துலேருந்து பிஜேபியை டபுள் டிஜிட் ஓட்சியார் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு அண்ணாமலை மாற்றுறாரு. எடுத்துக்கிட்ட காலகட்டம் வெறும் 3 வருஷம்தான். 2-3 வருஷத்தில் 2% 3%லேருந்து
12 விழுக்காடுக்கு பிஜேபியை நகர்த்துறாரு. 18% கூட்டணியாக வாக்குகள் வாங்குறாங்க. அந்த 18% பிஜேபிக்காக விழுந்தது. அப்போது இவ்வளோ பெரிய ஒரு செயலை செஞ்சதுனால தான் அண்ணாமலைக்கு இன்னும் இந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ணாமலையுடைய வருகையை எதிர்பார்த்து தொண்டர்கள் காத்துக்கிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம். அதனால அண்ணாமலையுடைய வருகையை கொண்டாடுறது, போஸ்டர் ஓட்டுறது, ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணுறது, இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காசு கொடுக்க இதை பண்ணுற மாதிரி தெரியலை. அண்ணாமலை ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கிற அந்த உணர்வோட தொண்டர்கள் வந்து இருக்காங்க. அதனால தான் அவங்க இப்படி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.